வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்த்தோம்னா இப்போ தேன் எடுக்க வந்திருக்கோம். ஏற்கனவே இந்த தேன் கூட எடுத்தது தான், பொங்கல் அன்னைக்கு எடுத்துருந்தோம், பொங்கலுக்கு முத நாள் அன்னைக்கு. ஸோ திரும்பி எடுக்க வந்திருக்கோம், நமக்கு வேறு எதுவும் தேன் கொடுக்க கிடைக்கல, சரி இதில் கொஞ்சம் தேன் இருக்கும் அப்படின்னு நம்பி வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சரியாந்திர பெருசு, உங்களுக்கு எதுவுமே வீடியோ போட்டிருக்கோம் சேனலில். இது அந்த பக்கமாக போனீங்கன்னா இன்னும் பெருசாக தெரியும். இந்த வாட்டியாச்சும் தேன் இருக்கும்னு நம்பிக்கையாக இருக்கும், பார்ப்போம் எப்படி தேன் வச்சுருக்காது. பூச்சி ஒரு மாதிரியாக உட்காந்துருக்கு, நம்ம ஒரு வேலை குயின்னு பொறிச்சு தான் நம்பல. ஒரு ஷைனிங்காக உட்காந்துருக்கும் பூச்சி, ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஓட்ட எடுக்கிற மாதிரி உட்காந்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தா எல்லாம் கலைஞ்சி கலைஞ்சி உட்காந்துருக்கு, என்ன காரணம்னு தெரில எங்களுக்கு. ஒரு வேலை கொட்டுமா என்னன்னு தெரில, ஷைனிங்காக உட்காந்தாக்கா ஒன்றும் கொட்டாது கொள்ளாது, கொஞ்சம் சாந்தமாக இருக்குன்னு அர்த்தம். இது ஏதோ கலைஞ்சி உட்காந்துருக்கிறத பார்த்தா ஏதோ தொல்லை பண்ண மாதிரி இருக்குது. நம்ம கலைச்சி பார்ப்போம், எதுக்கும் மாஸ்க் போட்டுப்போம், கொட்டிச்சுன்னா ஓடிடுவோம். பாருங்க நண்பர்களே, இதுதான் நம்ம ஹனி பீ மாஸ்க். இது பார்த்திங்கன்னா இது வந்து விசிபிளாக இருக்கும், இந்த பக்கம் நம்ம கண் பார்க்கலாம், பூச்சி உள்ளே வந்து கொட்டாது. இது வந்து இப்படி மாட்டிக்கணும், இது வந்து நெக்ஸ்டில் உங்களுக்கு ரவுண்டு சின்னதாக இருக்கும். இதுக்கு நம்ம இப்படி மாட்டி தொப்பி மாதிரி இதை மாட்டிது, இதை வந்து கழுத்து ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க நண்பர்கள். ஃபுல்லாக விட்டிங்கன்னா கவர் ஆகிடும் கழுத்து ஃபுல்லாக. இப்போ நம்ம ஃபேஸில் மட்டும் அட்டாக் பண்ண முடியாது, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஃபேஸில் கொட்டிட்டுனாக்கா நமக்கு வீங்கிடும் ஃபேஸு, அதனால் ஃபேஸுக்கு மட்டும் ப்ரொடெக்ஷனு, வேறு எங்கே கொட்டினாலும் நம்ம சமாளிச்சிக்கலாம். இதை கட் பண்ணி விட்டு நண்பர்களே, நம்ம இப்போ கலைச்சி பார்த்துருவோம் தேன் வச்சுருக்கா இல்லையான்ட்டு. இப்போ வந்து பூச்சி கொட்டுற மாதிரி தெரியல, மாஸ்க் போட்டால் எனக்கு செட் ஆகாது, என்னால் கழிச்சுப்போம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா சீல் வச்சிருக்கு பாருங்க ஃபுல்லாக. நம்ம போன வாட்டி பார்த்தோம்னா அது இந்த பகுதி மட்டும்தான் அறுத்து எடுத்திருந்தோம், சீல் பண்ணாமல் கொஞ்சம் உள்ள அடங்கி இருக்கு பாருங்க. இந்த பகுதியை மட்டும் அறுத்து கொஞ்சமாக தேன் எடுத்துட்டு மிச்சாடியே விட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டியிருக்கு, ஃபுல்லாக தேன் வச்சிருக்கு பாருங்க நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இந்த அதிகமாக இருக்கிற தேன் பகுதியை மட்டும் லைட்டாக அரிஞ்சு விட்டுட்டு தேனை மட்டும் அரிஞ்சு எடுத்துருவோம். அந்த வீடியோ பாருங்க நண்பர்களே. நண்பர்களே, இந்த வெள்ளை வெள்ளை சீல் பண்ணியிருக்க பகுதி ஃபுல்லாமே தேன் தான் நமக்கு.
நம்ம போன வாட்டி இந்த பகுதி மட்டும் தான் அரிசி எடுத்துருந்தோம். கொஞ்சமாக போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே தேன் தான் வச்சுருக்கு. நம்ம இந்த குஞ்சிராட்டை மட்டும் லைட்டாக அரிசி எடுத்துப்போம், பிரச்சனை இல்லாத அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவும் குஞ்சிராடும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடு நல்லா சாப்பிடும் இல்லை, நான் அந்த வீடியோ காட்டுறேன். எங்கள் மாட்டுக்கு இது பிடிச்ச உணவு இது, நான் உங்களுக்கு அந்த மாடு சாப்பிடும்போது வீடியோ போடுறேன். ஹனி கேக் வந்துது, ஹனி கேக் வந்துது. அவ்வளோதான் நம்ம இல்லை, இதுக்கு மேலே நம்ம அரிக்கக்கூடாது. இதுக்கு மேலே மிச்சம் இந்த பக்கம் தான் தேர்ந்தா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம தேனீக்கிறதுக்காக தேன் எடுத்துருக்கோம். இந்த அதிகமாக இருந்த தேன் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் இப்போதைக்கு நம்ம தேவைக்காக. அவ்வளோதான் நம்பர்களே,
அவ்வளோதான் நம்ம இருக்குது. நம்ம பிஸ்கட் பிஸ்கட்டாக கட்டி கட் பண்ணி எடுத்துகிட்டு தேனலாம். பாருங்கள் ஒவ்வொரு பிஸ்கட்டாக எடுத்துட்டோம். நீங்கள் பியூர் தேனாக உங்களுக்கு அடையோடு தேவைப்பட்டால் நீங்கள் நமக்கு கால் பண்ணுங்கள். இந்த அடையோடு உங்களுக்கு பேக் பண்ணி அப்படியே சீல் உடைக்காமல் அனுப்பிச்சி விட்ருவோம். குஞ்சு காட்டணுமா? இப்போ நம்ம தேன் எடுத்து முடிச்சிட்டோம். அந்த குஞ்சுராடு அரிஞ்சு எடுத்தோம். கொஞ்சோண்டு நமக்கு கொஞ்சம் அது அறுத்து டிஸ்டர்பாக இருந்துச்சுன்ட்டு தேன் எடுக்கிறது ஃபுல்லாக எடுக்க முடியாது நம்மளால். இது என்னத்துக்காக எடுத்துருக்கோன்னா, நம்ம மாடு சாப்பிடுறது நல்லா நம்மளே சாப்பிட்லாம். இதில் பார்த்திங்கன்னா மகரந்தந்தான் இருக்கும். இதெல்லாம் மாவு, ப்ரோட்டீன் சத்து. இது பார்த்திங்கன்னா புழு. இது வந்து புழிஞ்சால் பால் மாதிரி வரும். அது தெரியும் உங்களுக்கு. இது வந்து தேனீக்களால் இது வந்து ராயல் ஜெல்லிலாம் கலந்துருக்கும். இந்த புழு ராட்டில் ராயல் ஜெல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா அந்த ராயல் ஜெல்லியை மட்டும்தான் சாப்பிடும் குயின். ஆனால் குயினுக்கு வந்து 3 வருஷம் ஆயிட்காலம். அதுவே இந்த வேலைக்கார பூச்சிகளுக்கு வந்து 2 மாதம் தான். அந்த ராயல் ஜெல்லி சாப்பிட்றதுனால அதுக்கு 6 மாதம். இந்த குஞ்சிராட்டில் வந்து இந்த குஞ்சை ரெடி பண்ணும்போது அந்த ராயல் ஜெல்லியும் கொஞ்சம் சேர்த்து தான் ரெடி பண்ணும். அதுக்கு சாப்பாடு கொடுத்ததுனால தான் அது குஞ்சாக மாறி வரும். அதனால் இது நம்மளும் சாப்பிட்லாம். சில பேர் சாப்பிடுவாங்க. எங்கள் அப்பாலாம் பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க. நான்லாம் கொஞ்சம் சாப்பிட மாட்டேன், இதை அறிவுறுப்படுவேன். ஆனால் நம்ம மாடு நல்லா சாப்பிடும். இதை மாடு பார்த்திங்கன்னா கவுச்சி பொருள் எதுவுமே சாப்பிடாது. எங்கள் மாடு எல்லாமே சாப்பிடும். இதை நண்பர்களே பார்த்திங்கன்னா கத்தி ஃபுல்லாக தேனாக இருந்துச்சு. கத்தியை க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள். இந்த பக்கம் தேன் இருக்கு பாருங்கள். இந்த பக்கம் தேன் இருக்கு பாருங்கள். குடிக்க பாருங்கள். அதை இந்த மாதிரி தரையில் நம்ம தேன் எடுக்கும்போது தேன் சிந்தும் தரையிலலாம். நமக்கு வருத்தமாக இருக்கும் தேன் வீணாக்குது அப்படின்ட்டு. ஆனால் நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஒரு சொட்டு கூட வீணாக்காது தேன் பூச்சி. அது கீழே விழுந்ததுலாம் அழகாக நம்ம பக்கத்து தோப்புலேருந்து தேன் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்களே எடுத்து பார்க்குறோம். இப்போ தான் ஒரு தேன் கூட அடைஞ்சிட்டு பாருங்கள். இது அடலாம் எதுவுமே கட்டில. இன்றைக்கி தான் இப்போ தான் வந்து அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 10 மணிக்கு தான் வந்து அடைஞ்சிருக்கும். ஏன்னா அது நேற்று அடைஞ்சிருந்தாக்கா செட் ஆகிருக்கும். கிளை ஃபுல்லாக அப்படியே வழிஞ்சு உட்காந்துருக்கு பாருங்கள். இது இனிமேல் தான் அடை கட்ட ஆரம்பிக்கும். இதுலேருந்து நம்ம தேன் எடுக்கணும்னா இன்னொரு 25 நாள் வெயிட் பண்ணணும் நம்பர்களே. இன்னொரு 25லேருந்து 1 மாதம் கழித்து நம்ம தேன் எடுக்கலாம் இந்த தடையில். ஆனால் இது இருக்கும் தான் நினைக்கிறேன். இருக்கா இல்லை வேறு இடம் பார்த்துட்டு வேறு இடம் மாறினாலும் மாறிடும் சமயத்தில். ஓகே நண்பர்களே, நண்பர்களே நம்ம தேன் அடி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்த்தோம்னா நம்ம பையன் படுத்துக்கிறோம் தான். இந்த வாடையை பிடிச்சிட்டு எழுந்திரிச்சிட்டு பாருங்க. நம்மள்கிட்ட தேனோட வேணுமா? அதுக்கு இதுக்கிட்ட ஒரு பீஸ் கொடுத்துருவோம். அப்படின்னா பாருங்க, அப்படின்னா பாருங்க, இது வந்து இந்த மகரம் வந்து குஞ்சிராடு தான் இருக்கும். இது அதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு நண்பர்களே. மிஷின் பார்த்தீங்கன்னா தேனி வளர்ப்பாங்க பார்த்துருப்பீங்க. அவங்க தேன் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மிஷின் இது. இது ரொட்டேட் பண்ணோம்னா தேன் வரும் வெளியே. இது நம்ம வாங்கியிருந்தோம் எதுக்காகனா, நம்ம கையை வச்சு பொழிஞ்சால் கஷ்டமாக இருக்கும். அதனால் சுத்தமாக எடுக்க முடியாது தேனை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் போட்டு எடுக்க முடியாது. இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவோம். இது இருக்கு பாருங்கள், ஒரு பீஸாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம இந்த மிஷினில் போட்டு எடுக்கணும்னா இந்த சீல் பண்ணியிருக்கு பாருங்கள். இது அடைச்சிருக்கும் ஒவ்வொரு ஹோலையும். இதை நம்ம முதல்ல கட் பண்ணிடணும். எதாக கட் பண்ணோம்னா வந்துடும். அது இப்படி உடச்சிட்டு இந்த பக்கம் உடச்சிடணும். பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியுது ஏசி. நம்மளால் சுத்தமாக புரிஞ்சு எடுக்க முடியாது கையால் புரிஞ்சா. உள்ளே அழகாக அப்படி வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் போகிறதுக்கு இன்னொரு அடை செட் பண்ணிக்கோம். அது சின்னாடியாக இருந்ததுனால இன்னொரு சின்னாடை ரெடி பண்ணி ரெடி பண்ணிப்போம். இது கொஞ்சம் சின்னாடியாக இருக்கும். இதுவும் பெருசாக தான் இருக்கும். நம்ம அறிஞ்சு விட்டுப்போம்.